வணக்கம். லங்காபூர் நேயர்களுக்காக இந்த ஸ்ரீலங்கையில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் தேர்தல் பற்றி என்னோட ஜீவனாடி சாஸ்திரம் மூலிமா எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். முப்பதுலேருந்து 36 பேர் போல் நிற்கிறாங்க. அந்த 36 பேர் நிற்கிறதுல அங்கே 3 பேருக்கு நல்ல வலு வந்திருக்கு, அதில் 2 பேர் வந்து நல்ல வலுவாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெயித்தார், அந்த முன்னாடி ஜெயித்தவரோட கட்சி தான் திரும்பி வரும் போல் இருக்கு, அந்த நிலமையில் அங்கே இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வந்தவரே வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பின்னாடி இவங்க எல்லாம் கூட்டில் தான் அமையும், ரொம்ப பலம் வராதுன்னு சொல்லிட்டார். புரிய அந்த தமிழரோட கட்சி வந்து முக்கால் பாகம் வந்துடும், அதுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறாரு, அவரோட கட்சி தான் ஜெயிக்கிற மாதிரியாக இருக்குது. அந்த கட்சி வந்து முழுசாக வந்துடும், ஏன்னா அந்த முக்கால் பாகத்தில் கொஞ்சம் குறையுது. அதுக்கான அது இவங்க போராடினாங்கன்னா வழி கிடைக்கும். இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வருவாங்கன்னு சொல்கிறார். கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் இருக்குது, அதுக்கான வழி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 2024 தான் டோட்டலாக ஸ்ரீலங்காவே மாறும், ஒரு பெரிய புது ஆள் வந்து எடுத்து செய்வாங்க, அந்த 2024 பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க. இவங்க வரவங்க கூட இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் நல்லா பண்ணி கொஞ்சம் குழப்பமாவாங்க,
ஆனால் 2024 வரவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாம் நம்ம மக்கள் தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு பெரிய இதெல்லாம் கிடைக்கும், அவங்களும் எல்லாமே நல்லது செய்வாங்க. அந்த மாதிரி கட்சிகள் உருவாகிடும். ஆனால் இந்த 36 பேரில் நடுப்புற ஒரு ஆள் ரொம்ப பெரிய இதுவாக வந்துடுவார் பாருங்க, அது ஒரு தனிப்பான்மை கட்சியாக இருக்கும், அதுவும் நடக்கும்னு சொல்கிறார். நல்ல உறவு வழி பலப்படுத்தும், போக்குவரத்து உறவுகளை வந்து உடைச்சிருவாங்க, அங்கே நல்லா போயிட்டு வர அளவுக்கு பண்ணிடுவாங்க, அது நடக்கும். இதே போல சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.